ஒருத்தங்க சிங்கப்பூர்ல ஒரு 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 சிங்கப்பூர்ல இல்லை சவுதி அரேபியாவில் நான் பேச போகிறேன், ஒரு ஸ்கூலில் என்னை பேச சொல்கிறாங்க. சும்மா சமையலறைக்கு வந்த முயலை சமைக்காமல் விட மாட்டார்கள் இல்லையா? அப்படி திடீர்னு கொண்டு போய் ஒரு ஸ்கூலில் விட்டாங்க பேசுங்கன்ட்டு. அப்படிதாங்க ஒரு பையன் சைக்கிள் எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக என் முன்னால் அப்படி பார்க் பண்ணிட்டு சொல்கிறான், பர்வீன் சுல்தானா தானே அப்படின்னா. மொத்தமாக அவனுக்கு 7.5 வயசு இருக்கோங்க. என்னடா பேரை சொல்கிறான்ட்டு பார்த்தேன். இந்த காக்கா கதை ஒன்று சொல்லியிருந்தீங்க, சொல்லுங்க. சூப்பராக சொல்றீங்க, சொல்லுங்கிறாங்க சைக்கிளை மறிச்சிட்டு. நான் சொன்னேன் கொஞ்சம் செலவாகும் பரவாயில்ல, கொஞ்சம் செலவாகும் பரவாயில்ல. எவ்வளோ ஆகும், எவ்வளோ வச்சிருக்கேன்னு. 2 ரூபா இருக்கு கொடுண்ணே. ஆ வேலை இருக்கு அப்படின்னா கொடுக்க முடியாதுல்ல, போய் எனக்கு கொடுக்கறதா இருந்தால் சொல்லு நான் பேசுகிறேன் அப்படின்னு. அவன் என்னை மேலே கீழே பார்ப்பான், டிவியில் நல்ல மாதிரியாக பேசுது, நான் டிவிலையே பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு போயிட்டாங்க. அவன் நான் யோசிச்சு பார்க்குறேன், குழந்தைகளுடைய மனநிலை ரொம்ப கவனம், குழந்தைகளுடைய மனநிலையில் கவனம் வையுங்கள். நான் அந்த சவுதி அரேபியா ஸ்கூலில் போய் கேட்குறேன், வாட் இஸ் த பிக்கஸ்ட் ப்ராப்ளம் இன் யுவர் லைஃப். இப்போ நான் கேட்குறேன், வாட் இஸ் யுவர் பிக்கஸ்ட் ப்ராப்ளம்னு என்னப்பா சொல்லுவேன் பாப்பா? மை ஃபாதர் அண்ட் மை மதர் அண்ட் மை ஸ்கூல், மை டிரைவர், மை ஃப்ரெண்ட்ஸ், மை புக்ஸ், இப்படி தான் சொல்லுவோம். 5ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளை சொல்லிச்சிங்க, வாட் இஸ் த பிக்கஸ்ட் ப்ராப்ளம் இன் லைஃப்னா திங்கிங் டூ ஸ்மால். சின்னதாக யோசிக்கிறது தாங்க பெரிய பிரச்சனை வாழ்க்கையில். நீங்கள் பாருங்க, சின்னதாக யோசிக்கிறவங்க பாருங்க, இந்த அப்பான்ற படத்தில் வரும், யார் கண்ணுக்கு தெரியாமல் இருந்துடும்டா, பிரச்சனை எதிர்கொள்றதே இல்லை. சில பேர் சொல்லுவாங்க நாங்க நடுநிலையாளர்கள். இன்னைக்கு நான் சொல்ற எழுதி வச்சுக்கோங்க, நடுநிலைன்னு ஒன்னு கிடையாதுங்க இந்த சமூகத்துல. ஒருத்தன் சண்டை போட்டுட்டு இருக்கிறானா, ஒருத்தன் அடிச்சுட்டு இருக்கிறானா, வேடிக்கை பாக்குறனா, நீ அடிக்கிறவன் பக்கம், ஏன்னு கேக்குறனா அடி வாங்குறவன் பக்கம், அவ்வளவுதான். இந்த நடுநிலையில நிக்கிறீங்கன்னா வேடிக்கை பாக்குறீங்கன்னு அர்த்தம். நமக்கான கடமை என்ன? சவால்களை நாம் சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் சில பல தெளிவுகள் இல்லாமல் முடியாது. நான் எப்பவுமே சொல்ற ஒரு விஷயம், எங்கிருந்துங்க தொடங்குறது? என்னுடைய சவாலை நான் எப்படி தொடங்குவது? என் வாழ்க்கையை நான் எப்படி தொடங்குவது? நான் இப்போ ஒரு விஷயத்தை சொல்றேன், நான் வேற எதுவும், அவர் வேறங்க, அவர் வேற, அவர் எழுத்தாளர் கதை சொல்லி, நான் பேச்சாளர் பேராசிரியர், அவர் ஆண் நான் பெண், எனக்கு ஒரு நியாயம் அவருக்கு ஒரு நியாயம், என் நியாயமும் அவர் நியாயமும் ஒரு ஒன்று கிடையாது. ஒரு இடத்திலிருந்து புலம் பெயர்ந்து, திருவண்ணாமலையிலிருந்து புலம் பெயர்ந்து பவா வந்து இந்த மேடையில் பேசுவதற்கும், சென்னையிலிருந்து கிளம்பி நான் வந்து இங்கே நின்று பேசுவதற்கும் நடுவிலே இருக்கக்கூடிய இந்த பாலியல் நிலையிலான வித்தியாசம் இருக்குல்ல, அது ரொம்ப பெருசு. பெண்கள் ஒரு இடத்திலிருந்து புலம் பெயர்ந்து வருவது என்பது அவர்களுடைய பயாலஜி, அவர்களுடைய சைக்காலஜி, அவர்களுடைய பிசியாலஜி எல்லாமே வேறங்க. ஒரு குழந்தையினுடைய சைக்காலஜிங்கிறது டோட்டலா வேற, ஒரு இளைஞனுடைய சைக்காலஜிங்கிறது வேற. அவர்களை நாம் எதிர்கொள்வது எப்படி, எங்கிருந்து தொடங்குறது? நான் இப்படி சொல்லிட்டு போறேன், இந்த போனை கண்டுபிடிச்சான் பாருங்க ஒருவன், ரொம்ப நல்ல விஷயங்க இது ஆக்சுவலா. இப்ப எல்லாரும் பேச்சை விட்டுட்டு பதிவு பண்ணிட்டு இருக்கிறீங்க, என் பேச்சு தான் எல்லா யூடியூப்ல இருக்குதானே, நேரில் வந்திருக்கேன்ல, அனுபவிக்கலாம்ல, அதையும் பிடிச்சிக்கிட்டே இருக்க வேண்டியது நின்று. அப்படி தாங்க தென்காசிக்கு போயிருந்தோம், குத்தாலத்தில் குளிக்கிறது கூட்டு போனாங்க சார், நல்ல தண்ணி, தள்ளு 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 தள்ளுன்னா 4 பேர் வந்து நான் தள்ளிட்டோம், 4 பேரும் செல்ஃபி எடுத்தான், குளிக்காமல் போயிட்டான். எல்லாத்தையும் பதிவு பண்ணி என்ன பண்ணுவீங்க? குழந்தைக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குல்ல, அதுவா தேடிட்டு வரட்டுமே. எல்லாத்தையும் பதிவு செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு மனநிலையிலிருந்து என் தமிழ் தோழமைகளை, உறவுகளை விடுபடுங்கள். ஒரு சிறிய